ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு நான் ஒரு முக்கியமான அறிவிப்போடு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்மளுடைய சேனலில் எக்கச்சக்க சப்ஸ்கிரைபர் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த வேலைவாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய நண்பர்களோட நண்பர்களுக்கு தயவு செஞ்சு பகிருங்க ஒரு நல்ல அறிவிப்பு பட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால தான் இதை நான் வீடியோவாக போடணும்னு நினச்சேன் நம்ம ஒரு ஐடிஐ முடிக்கிறோம் அப்படின்னா ஐடிஐ முடிச்சதுக்கப்புறம் அப்ரண்டிஷிப்பாக ஏதாவது ஒரு ரயில்வேலையோ இல்லாட்டினா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டைஃபண்டாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பட் என்எல்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்கிறாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா அவங்களே ஐடிஐ சொல்லிக் கொடுத்தோம் அதுலேயே அப்ரண்டிஷிப் ஒர்க்கும் முடித்தும் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு இருந்து இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது இதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலோ டுவெல்த்து முடிச்சிருந்தாலோ போதும் எந்த வித ஐடிஐ முடிச்சிருக்குன்னு அவசியம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் முதல் வருஷத்தில் மாதத்துக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இல்லாட்டினா பத்தாயிரம் வரைக்கும் ரெண்டாவது வருஷத்தில் பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி மந்த்லி வந்து ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ என்ன என்ன பாடப்பிரிவு இருக்குது யார் யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி என்எல்சியிலேருந்து ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க நெய்வேலி நம்மளுடைய நெய்வேலி என்எல்சிலிருந்து ஃபிட்டர் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் வெல்டர் அப்புறமா வந்துட்டு மெடிக்கல் லேப் டெக்னிஷியன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஜாபுக்கான ஒரு அப்ரெண்டிஷிப் ஒர்க்கு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பட் இதுக்கு நீங்கள் ஐடி முடிச்சிருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு டென்த்து முடிச்சிருந்திங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கிறலாம் இப்போ ஃபிட்டருக்கு வந்துட்டு என்ன இருபது இடமோ எலக்ட்ரிஷியன் இருபது இடமோ வெல்டருக்கு இருபது இடமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜிக்கு பத்து இடமும் ரேடியாலஜிக்கு அஞ்சு இடமும் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி கால அளவு கொடுத்துருக்குறாங்க ஃபிட்ருக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் இருபத்தி நான்கு மாதம் வரைக்கும் பயிற்சிக்காலம் இருக்குது இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு மொதல் வருஷம் இந்த இருபத்தி நாலு மந்த்ஸில் மொதல் பன்னிரெண்டு மாதம் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாவும் அடுத்த வருஷம் பத்தாயிரத்தி பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய கல்வித் தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும் அதுதான் இவங்க கொடுக்குற கல்வி தகுதி நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் உங்களை ஃபர்தராக உங்களுடைய மெரிட் பேஸ் பண்ணி அவங்க இன்வைட் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் வெல்டருக்கும் சரி மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கும் சரி அவங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக பயாலஜி குரூப்போ இல்லை சயின்ஸ் குரூப்போ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வேலை அப்படின்னு சொல்ல முடியும் பயிற்சி சம்மந்தமான வேலை உங்களுக்கு பயிற்சியும் கிடைக்கும் அதன் மூலயமா சேலரியும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்குது இதோடைய வயசு எந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே பதினான்கு வயது பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பயிற்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வேலைக்கு இந்த பயிற்சிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிறலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்எல்சி இந்தியா டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிரிண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் அவங்க கொடுக்கப்பட்ட அட்ரெஸுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் எதையெல்லாம் இணைச்சு அனுப்பணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபிட்டர் ப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்க எலக்ட்ரிஷனாக இருக்கீங்க இல்லை வெல்ட்ர வெல்டரோடைய பயிற்சிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கணும் இல்லை இந்த வருஷம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் டென்த் மதிப்பெண் சான்றிதழ் யாருக்கும் இருக்காது ஸோ ஒம்பதாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராவா டிசி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் முன்னாள் இராணுவத்தராக இருக்கிறீங்க அப்படின்னா இராணுவத்தினுடைய வாரிசாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா கூட அதுக்கான சான்றிதழையும் சேர்த்து இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டியது இருக்கும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அஞ்சு மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் பாக்ஸ் வந்துட்டு வெளியில் அவைலபிளாக இருக்கும் அந்த கலெக்ஷன் பாக்ஸில் நீங்கள் போட்டாலும் சரி இல்லை அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலயமா கூட அனுப்பிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்கள அசல் சான்றிதழ் அதாவது என்ன ஒரிஜினல் டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அழைக்கப்படுறவங்களோட அந்த பட்டியலும் இந்த டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் என்எல்சி இந்தியா டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருபத்தி எட்டு அதாவது என்னென்னா இந்த லாஸ்ட் டேட்டில் இருந்து அஞ்சு நாளுக்குள்ளே வெளியிட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு அசம்ஷன் டேட்டு தான் அஷூரன்ஸ் கிடையாது கண்டிப்பாக இந்த டேட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்தராக வந்துட்டு என்னென்னா விண்ணப்பங்களுடைய தகுதி பெறவங்க வந்துட்டு என்னென்னா அந்த முகவரியில் தான் அவங்க யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அந்த முகவரி கொடுக்கப்பட்ட முகவரியில் தான் அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு நடக்கும் பயிற்சிக்கு தேர்வு செய்கிறவங்க பட்டியலும் கூட அவங்களுடைய இணையதளத்தில் தான் வெளியிட்ருப்பாங்க எந்த ஒரு போஸ்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இதில் நீங்கள் அழைக்கப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு போஸ்டலும் வந்துட்டு அவங்க அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எந்த இந்த பயிற்சி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் ஃபர்தராக ஒரு ஒவ்வொரு போஸ்டிங்க்கு மேலே நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியான மெயிலடி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரே வேலைக்கு மறுபடியும் இன்னொரு மெயிலடியும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்எல்சிஐஎல்க்கு நீடு நலம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க அதோடைய செக் நோட்டீஸும் கல்வி சான்றிதழ்களோடையும் நிலை எடுப்புத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் செப்ரேட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்எல்சிசிஎல்லாம் நீங்கள் நிலமோ எதுவோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் நில எடுப்புத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் நீங்கள் பிசியாக இருக்கிறீங்க எம்பிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஓபிசி கீழே தான் வருவீங்க ஸோ ஓபிசி சான்றிதழோடு தான் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எதுவும் நிரந்தரமான வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது நீங்கள் இதில் மூலயமா பயிற்சி பெற்றதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வேலைக்கு எதுக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஃபர்தராக அவங்க பெர்மனண்ட் ஆக்கிறது எல்லாமே ஃப்யூச்சர் இது பொறுத்து தான் இருக்கும் அது அந்த நிர்வாகம் தான் டிசைட் பண்ணும் இதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நியூஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக விளாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது டென்த்து படிச்சிருக்கிறவங்க டுவெல்த்து படிச்சிருக்கிறவங்க அவைலபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ